நேயர்களுக்கு வணக்கம். அமமுக இருக்கிற நிர்வாகிகளையும் பழனியப்பர் மாதிரியான முக்கியமான புள்ளிகளையும் பேசி திமுகல இணைய வச்சிட்டு இருக்கிறாரு செந்தில் பாலாஜி. தற்போது ஜூலை 5ஆம் தேதி முன்னாள் முதல்வரும் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு செந்தில் பாலாஜி மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று கொடுத்திருக்கிறாரு. ஜூலை 5ஆம் தேதி தான் செந்தில் பாலாஜியோட இந்த ஆபரேஷன் பத்தியும் அதிமுகல இருக்கிற சேலம் புறநகர் மாவட்ட முக்கிய புள்ளிகளை திமுகல அவர் இணைக்க வைக்கிறது பத்தியும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சிருக்கு. இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியை அடைஞ்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் ஜூலை 5ஆம் தேதி பிற்பகல்ல ஒரு சில பேரை குறிப்பிட்டு ஒரு நீக்க அறிவிப்பு ஒன்ன வெளியிட்டாரு. அதுல இருந்த முதல் பேர் யாருன்னு பார்த்தா சேலம் புறநகர் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் சி செல்லதுரை. எப்போதும் போல சசிகலா கிட்ட பேசினவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமி நீக்கி இருப்பாரு அப்படின்னு மற்ற அதிமுக புள்ளிகளுமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த செல்லதுரையோட பேரை பார்த்தோன்னே சேலம் மாவட்ட அதிமுக புள்ளிகளே மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா கடந்த சட்டமன்ற தேர்தல எடப்பாடி தொகுதியோட அதிமுக பொறுப்பாளரா இருந்தவர் தான் இந்த செல்லதுரை. எடப்பாடி பழனிசாமிக்காக பல வியூகங்களையும் வகுத்து கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பெரிய அளவுல வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் இந்த செல்லதுரை. ஒரு வகையில எடப்பாடி பழனிசாமியோட மைத்துனர் வெங்கடேஷ்க்கு மிகவும் நெருக்கமான நண்பரா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்குமே தூரத்து உறவினர் தான் இந்த செல்லதுரை. இப்படிப்பட்ட செல்லதுரை கிட்டையும் பேசி அவரையும் செல்லதுரை தலைமையில இன்னும் ஒரு சில முக்கியமான நிர்வாகிகளையும் திமுகவுல இணைய வச்சிருக்கிறாரு செந்தில் பாலாஜி. மே 18ஆம் தேதியே நம்ம மின்னம்பலத்துல ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தோம். என்ன செய்தி அப்படின்னு பார்த்தா எடப்பாடி கோட்டைக்குள்ள செந்தில் பாலாஜி எதுக்காக அப்படிங்கிற தலைப்புல எடப்பாடிக்கு சேலம் மாவட்டத்துக்கு கொரோனா தடுப்பு பொறுப்பாளரா செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்டதுல அதையும் தாண்டி அரசியல் காரணங்கள் நிறைய இருக்கு. அதாவது அமமுக அதிமுக இருக்கிற பல முக்கியமான புள்ளிகளை திமுகவுல இணைய வைக்கிற ஆபரேஷனை வச்சுதான் அவர் அந்த கோட்டைக்குள்ள எடப்பாடி கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இருந்தோம். அதே போலவே முதல் ஆபரேஷனா அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியமான கையா எடப்பாடிக்குள்ள இருந்த சி செல்லதுரையும் அவரோட சேர்த்து ஒரு 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளையும் திமுகவுல இணைய வச்சிருக்கிறாரு செந்தில் பாலாஜி. செல்லதுரை திமுகவுல இணைய இருக்கிற செய்தியை கேட்டு அதிர்ச்சியான எடப்பாடி பழனிசாமி செல்லதுரையை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சிருக்கிறாரு. ஆனா அந்த முயற்சிகள் எதுவும் பலிக்காததால தான் செல்லதுரை அறிவாலயத்துக்கு போறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடியே இந்த நீக்க அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. செல்லதுரை தான் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி முழுக்க அதிமுகவுக்காக களப்பணியை செஞ்சது, அங்க இருக்கிற பல வியூகங்களை வகுத்தது. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது. அப்படிப்பட்ட செல்லதுரையை திமுக அழைச்சிட்டு போயிருக்கிறாரு செந்தில் பாலாஜி. இதை அடுத்து எடப்பாடியில இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியமான புள்ளிகள் பலர அவர் குறி வச்சிருக்கிறதா அதிமுக புள்ளிகளே சொல்றாங்க. இன்னும் இது போன்ற முக்கியமான செய்திகள் பலவற்ற உடனடியா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.